रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं चक्रीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्सदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्तमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तांगिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदन्ती खडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडिन्द्रुं तेन्कुरुहूरिन्द्रुं मर्विणियवन्पुरुणलिन्द्रुं अरुमरैहलन्दाजि செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லாதிரெஞ்சேன் வனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த விருங்கேற்றி ராமானுதமுனிகன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த வெறும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோழ மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இசத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுகோன் யாதினிசை வேதத்தியல் ீமன்னாமுதீந்திரவம்சயதிராடீந்து தத்வேரிதீமஸ்ரீகுருகேசத்தேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசாஜையாதிசூரியுதாரக்கமாத் வியாக்குவன் நிகமாந்தலக்ஷணமுனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் ததாஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் ததாதி ராவானமஹம் ப்ரபத்யே. ஒரு குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு புத்திரனோ இல்லை ஒரு புத்திரியோ இவர்களெல்லாம் நல்ல பாகவதர்களாக இருந்தால் அது அந்த மாதாபிதாக்கள் செய்த பாக்கியம். அது நமக்கு கூட இருக்கக்கூடிய பந்துக்கள் இருக்கிறார்கள், அநேக விதமான பந்துக்கள், சகோதரர்கள் சகோதரிகள், அம்மான் முதலானவர்கள், இன்னும் பலவிதமான பந்துக்கள், சம்பந்தியாத்தவார்கள், இப்படி எல்லாம் எத்தனையோ விதமாக பக்தனர் நாத்தனார் இப்படி எல்லாம் பல உறவுகள் உண்டு. இவர்கள் எல்லாருமே நல்ல பாகவதர்களாக இருந்தால் அதுவும் உண்மையிலேயே பெரிய பாக்கியம். அதெல்லாம் பாகவதர்களான குடும்பம், குடும்பத்தில் மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து விசேஷமாக இருந்தால் அதுக்கு தான் ஆபிஜாத்தியம் அப்படின்னு பெயர். சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே விசேஷமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து அந்த மாதிரி ரீதியில் ஒரு நல்ல புத்திரன் பிறக்கணும், வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே அப்படின்னு நாச்சியார் சாதிக்கிறார். மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் மக்களை பெறுவர்களே அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரியாக ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படியாக எம்பெருமானுடைய திருவடியை பற்றி இருக்கக்கூடிய குழந்தைகள், அப்படி குழந்தைகள் குடும்பத்தில் இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு அது பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி அம்மா அப்பாவும் அப்படி இருந்தால் பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கும் பெரிய சந்தோஷம். இப்படி எல்லாம் இருக்கும். இப்படியெல்லாம் ஆச்சரியமான குழந்தைகள்லாம் இருந்தால் வச்சுக்கோங்க, அந்த குழந்தைகள்லாம் கொண்டாடலாமா? நல்லா கொண்டாடலும் தப்பே கிடையாது என்பதாக சாஸ்திரத்தில் எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா ஸ்ரீவைஷ்ணவர்கள் அப்படின்னா புத்திரன் ஸ்ரீவைஷ்ணவனாக இருந்தால் வச்சுக்கோங்க, அப்போ அந்த ஸ்ரீவைஷ்ணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை புத்திரனுக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதே சமயத்தில் புத்திரன் அப்படின்னு பார்க்கணும்,
புத்திரன் பார்த்து புத்திரன் பிதா அப்படின்னு சாஸ்திரம் இருக்கும். அந்த சாஸ்திரப்படி புத்திரனானவன் பிதாவை சேவிப்பார் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் புத்திரனானவன் சீவேஷ்டவனா இருக்கிறபடினால அவனுக்கு வந்து அந்த வைஷ்ணவத்துவ பிரயுக்தமான கௌரவங்களை எல்லாம் அது வச்சிருக்கணும் அப்படின்னே சாஸ்திரம் சொல்லும். அதே மாதிரிதான் ஒரு புத்திரி சின்ன வயசு குழந்தையாதான் இருக்கட்டுமே, ஒரு 10 வயசு பெண்ணாதான் இருக்கட்டுமே, நிறைய சோத்திர பாடங்கள்லாம் சொல்லிண்டு, திவ்ய பிரபந்தங்கள்லாம் சொல்லிண்டு, கோயில பெருமாள் கிட்ட அகஞ்சலமான பக்தியோடு கூட இருந்துண்டு, இப்படி எல்லாம் ஒரு புத்திரி இருந்தான்னு வச்சுக்கோங்க, அது இவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கும். அப்ப அவள்கிட்டையும் கௌரவத்தோடு இருக்கிறவன் பெரியாழ்வார் இவர் ஆண்டாள் கிட்ட இப்படி இருந்தார், அந்த மாதிரி இருந்துக்கிறாங்க. இதுவும் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கார். சீ வைஷ்ணவன் சொன்னாலே ஒருவருக்கு ஒருவர் சேஷிகள் அப்படின்னு சொல்றாங்க. சேஷினா சுவாமின்னு அர்த்தம், இவர் அவருக்கு சுவாமி, அவர் இவருக்கு சுவாமி. இது லோகத்துல வராது. லோக ரீதியில் லௌகீக ரீதியில பார்த்தோமானால் ஒருத்தர் சுவாமியா இருப்பார், இன்னொருத்தர் அவருடைய வேலைக்காரராக இருப்பார். அதான் ஒருத்தர் சேஷியா இருப்பார், ஒருத்தர் சேஷரா இருப்பார், அப்படிதான் வரும் லோகத்துல. இந்த சேஷரா இருக்கிறவர்களுடைய வேலைக்காரர் அவர் சுவாமியாக அவர் சம்மதிக்க மாட்டார், தனக்கு சுவாமி அவர் நினைக்க மாட்டார். இவன் தான் அவனுக்கு சல்யூட் போடணும், அப்படிதான் இவன் அவன் பெரியவன் தான் இவருக்கு சேலரி கொடுக்கறவன், அப்படிதான் இருக்கும். ஆனால் வைஷ்ணவர்களா இருந்தான்னா ரெண்டு வைஷ்ணவர்கள் சந்திச்சார்னா என்ன பண்றாங்க கேட்டா, அவர் சின்னவரா இருக்கிறவர் பெரியவரை விழுந்து சேவிக்கிறார், வயசுல பெரியவர் எல்லாத்திலும் பெரியவரா இருக்கிறவள்யும் அவரை விழுந்து சேவிக்கிறார். உடனே அந்த பெரியவரும் பதிலுக்கு சேவிக்கிறார், என்ன இவர் சின்னவர் தானே, அடியன் 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 ரொம்ப அபசாரம் ஆயிருக்கு, அடியன் செய்யக்கூடாது, அடியன் வயசுல சின்னவன் அப்படின்னா ஆனா கூட அவர் சேவிக்கிறார். அடியன்லாம் ஒண்ணும் கிடையாது, இது ஞானம் எல்லாம் எதுவுமே கிடையாது, அடியன் செய்யக்கூடாதுன்னா ஆனாலும் சேவிக்கிறார். ஞானத்துல அவன் பெரியவனா சின்னவனாங்கிற பிரச்சனை கிடையாது, வயசுல பெரியவனா சின்னவனாங்கிற கேள்வி கிடையாது, அனுஷ்டானத்துல பெரியவனா சின்னவனாங்கிற கேள்வி கிடையாது, அவன் சீ வைஷ்ணவன் அப்படிங்கறத முக்கியமா இருக்கு. அப்ப சீ வைஷ்ணவனா இருந்தான்னா சாஸ்திர ரீதிப்படியாக அவனை சேவிக்கணும், அதாவது சாஸ்திர ரீதிப்படி அவன் இருப்பான். ஆனால் அதாவது சாஸ்திரத்துல யார் யார் சேவிக்கணுங்கெல்லாம் விஸ்தாரமா இருக்கு, அந்த ரீதியில இருப்பானாலும் வயசு பெரியவன் சின்னவன் ஞானம் இதெல்லாம் பார்க்காமல் விழுந்து சேவிக்கணும் என்பதா இருக்கு. அதுக்காக அசாஸ்திரியமா போகணும்னு இல்லை, சாஸ்திர ரீதியில போகணும் அப்படின்னு. அப்ப யார் சேஷி, இவர் சேஷியா அவர் சேஷியா அப்படின்னா, இவருக்கு அவர் சேஷி, அவருக்கு இவர் சேஷி, ரெண்டு பேருமே சேஷி. இப்படி கூட வருமா இல்லையா அப்படின்னா, அது இங்க வருங்கிற சுவாமி தேசிகன் சொல்ற விரோத பரிகாரம்ங்கிற கிரந்தத்துல அழகா சொல்ற இந்த விஷயத்த. எல்லாருக்கும் சகல பேருக்கும் சேஷியா இருக்கக்கூடிய எம்பெருமானே சில சமயம் தான் சேஷவிருத்தி எடுத்துக்கிறான், பாகவதர்களுக்காக பரதந்திரனாக ஆகிக்கிறான் எம்பெருமானே, அவர்கள் சொல்றதெல்லாம் கேட்கிறேன் அப்படிங்கிறான். ஆனால் பட்ட எம்பெருமானே அப்படி இருந்து காமிக்கிறான், அப்புறம் நமக்கு என்ன? ஆனால் இது புரியுறது கொஞ்சம் கஷ்டமாச்சேன்னா தேசியன் அதை சாஸ்திர ரீதியில அதுக்கு விளக்கமும் கொடுக்கிறார். என்ன கேட்டா, சேஷியனா உபகாரத்தை பெற்றுக்கொள்கிறவன் அப்படின்னு அர்த்தம், சேஷன் தான் அந்த உபகாரம் செய்கிறவன் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக பார்த்தோம்னா பொதுவாக ஒரு அர்த்தம் சொல்றேன். அப்ப இவர் உபகாரம் செய்கிறார், அவர் பெற்றுக்கிறார் அப்படின்னா சரி, என்ன உபகாரம் செய்கிறவனாச்சே இவன் எப்படி சேஷின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, சுவாமி சேஷின்னு சொல்றார், அவர் செய்கிற உபகாரத்தை இவன் பெற்றுக்கிறார் அப்படின்னா. அவர் செய்கிற உபகாரம் என்னன்னா, ஒரு வைஷ்ணவன் வைஷ்ணவனுக்கு உபகாரம் எத்தனையோ செய்யலாமே. உபகாரம்னா லோகத்திலேயா இருந்தா வேலை போட்டு கொடுத்தவன் உபகாரம் செய்கிறான், சம்பளம் கொடுக்கிறவன் உபகாரம் செய்கிறான் அப்படிங்கிறோம். சிவேஸ்வரர்கள் என்ன கேட்டான்னா, எம்பெருமானுக்கு சேவிக்கிறதுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போனா அவனே பெரிய உபகாரம் தான் செய்கிறான், யாரா இருந்தா இல்லை. எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னா அவனே உபகாரம் தான் பண்றான். அப்ப அந்த திருநாமத்தை சொல்லி எனக்கு எம்பெருமான் நினைவை ஊட்டினாயே, பெரிய உபகாரம் பண்ணு கூப்பிடுறேன். கை கூப்பிடுறேன் ஆச்சாரியனுடைய நினைவை எனக்கு கொடுத்தா இல்லவா, அதனால உனக்கு கை கூப்பிடுறேங்கிற. இந்த மாதிரி நடக்கும். இது மட்டும் அல்ல, ஆச்சாரியன் சிஷ்யன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சுவாமியாக சேஷியாக இருக்க, சிஷ்யன் தாசன் அவர் ஒண்ணு சந்தேகமே கிடையாது, ஆச்சாரியன் தான் உபதேசங்கள் எல்லாம் பண்றாங்க. ஆனா வைஷ்ணவர்கள்னு பார்த்தா ரெண்டு பேரும் பரஸ்பரம் சேஷி, ஏன்னா வைஷ்ணவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சேஷிகளாக இருக்கார் அப்படின்னு. அந்யோன்ய குரவோ விப்ராஹ, அந்யோன்யம் ஆச்சாரியர்களாம், இவருக்கு அவர் ஆச்சாரியர், அவருக்கு ஒரு ஆச்சாரியன்னு கூட ஆகலாம்ங்கிற.
அப்போ ஆச்சாரியன் இந்த சிஷ்யன் கிட்ட என்ன பண்ணணும் கேட்டா ஒரு கௌரவத்தோடு இருக்கணும். என்ன வைஷ்ணவனாச்சே, சிஷ்யன் ஆச்சாரியர்கிட்ட மகா கௌரவத்தோடு இருப்பான், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. இதுவும் இருக்கணும். அப்ப வந்து ஆச்சாரியன் சிஷ்யன் கிட்ட கௌரவத்தோடு இருக்கணும். அப்ப சிஷ்யன் சேஷியன் ஆயிடுவானா ஆச்சாரியனுக்கு அப்படின்னா? இதெல்லாம் ஒண்ணும் விரோதமே இல்லைங்கிறார் சுவாமி. திருத்துழாய்க்கு நீர் இறைக்கும் சீவைசார்களை போலே ஆச்சாரியர்களும் பகவத் கடாட்ச விசேஷத்தாலே சிஷ்யனாய் வருகிற ஆத்மாவுக்கு ஒரு சிஞ்சித்காரம் செய்கிறார்கள் அப்படின்னு அழகா சாதிக்கிற. திருத்துழாய்க்கு நீர் இறைக்கும் சிவேஷ்ணவர்கள் போலே அப்படிங்கிற. திருத்துழாய் வளர்க்கிறோம் நம்ம ஆத்துல. திருத்துழாய்ங்கிறது ஒரு செடி, எம்பெருமானுக்கு திருவாராதனத்துக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு வஸ்து. நாம எல்லாம் சேத்தனா இருக்கு. அப்போ நமக்கு சேஷமாகத்தான் அந்த திருத்துழாய் வச்சிருக்கோம். ஒரு புஷ்பமோ திருத்துழாயோ பழமோ சந்தனமோ எல்லாமே எம்பெருமான் கைங்கிறதுக்கு உபயோகப்படுறது. நாம தான் அதை எல்லாம் உபயோகப்படுத்தணும். ஆனால் திருத்துழாய்க்கு நீர் இறைக்கும் அப்படின்னு திருத்துழாயில ஜலம் சேர்க்கும் போது நாம என்ன பண்றோம் கேட்டா, எத்தனை கௌரவத்தோட சேர்க்கிறோம் அத. ஏன்னா ஒரு சாதாரண செடி இல்லை, எம்பெருமானுடைய உபகரணம் இது. எம்பெருமானுடைய திருவாகரத்து உபகரணம். எம்பெருமான் மிகவும் திருவுள்ள முகந்த ஒரு உபகரணம் இது. அதனால திருத்துழாய் செடிதான் ஆனாலும் மற்ற செடிக்கு ஜலம் சேர்க்கிற மாதிரி இல்ல, திருத்துழாய்க்கு ஜலம் சேர்க்கிறது. பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டா, திருத்துழாய்க்கு தீர்த்தம் மாத்திரம் சுத்தமான ஜலம் தான் சேர்ப்பான், மற்றவைக்கெல்லாம் யாரையாவது சேர்க்க சொல்லுவா. ஆனா திருத்துழாய ரொம்ப சுத்தமா வச்சுப்பான். திருத்துழாயும் தீட்டு உடலாம் தொடக்கூடாது, தீட்டு அதுகிட்ட படக்கூடாது. அப்புறம் வந்து துளசி மகாத்மியம் பல இடத்துல இருக்கு, துளசி பூஜை முதலானதெல்லாம் கூட இருக்கு. அப்போ வெறும் திருத்துழாய் தானே செடிதானே அப்படின்னு இல்லாமல், திருத்துழாய்க்கு ஸ்ரீவிஷ்ணவர்கள் எத்தனை கௌரவம் கொடுக்கிறார்களோ அந்த மாதிரி சொந்த பிள்ளையா இருந்தா கூட, சொந்த பெண்ணா இருந்தா கூட, சின்ன பெண்ணா இருந்தா கூட, ஒரு வைஷ்ணவத்துவம் அப்படிங்கிறது அவளுக்கு அழகாக இருந்ததுனால் அப்ப அவள்கிட்ட ஒரு கௌரவம் பண்ணணும். சிஷ்யன் கிட்ட சுவாமி தேசிகன் சொல்றார், சிஷ்யன் கிட்ட கூட ஆச்சாரியன் கௌரவத்தை பண்ணுவார். இப்படி நல்ல ஞானவானாக நல்ல ஸ்ரீவேஸ்வரனாக இருக்கான் என்பதற்காக அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லும் போது, இதற்கு தேசியனுடைய திருக்குமாரர் ஒன்று எழுதியிருக்கார். அவர் அழகா சாதிக்கிறார், ஏவம் புத்திர பிரபுதி பாரியாதிஷு அபி பகவத் பக்தி சத்பாவே பிரதிபத்தி சாமியம் பிரவருத்தி நியமஸ்த பகவத் ஆஜ்யா அனுவர்த்ததே. எம்பெருமானுடைய ஆஜ்யா இதெல்லாம் என்ன சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க இல்ல. புத்திரன் புத்திரி பாரியா மனைவி, மனைவி நல்ல பாகவதோத்தமையா இருந்தாங்கன்னா கொண்டாடணும். அத ஒரு பாகவதனான பர்த்தாவா இருக்கணும், அதை கொண்டாடணும். ஏன்னா எத்தனை பாக்கியம் இருந்தால் இப்படிப்பட்டவர்கள் கிடைப்பார் அப்படின்னு பார்க்கணும். கண்ணபுரம் கைதொடும் பிள்ளைகளை பிள்ளை என்றன பெறுவர்களே அப்படிங்கிறார் திருமங்கையார். ஒரு சின்ன பெண் பிள்ளை அவள் திருக்கண்ணபுரம் போய் கை தொழுதாள் அப்படின்னு சொன்னா, திருக்கண்ணபுரம் போய் எம்பெருமானை தொழுதாள் அப்படின்னா, அவளை இன்னே நான் எப்படி என்னுடைய குழந்தைன்னு சொல்வேங்கிறவள். ஏன்னா அவள் பாகவதோத்தமா, திருக்கண்ணபுரம் பெருமான் கிட்ட இத்தனை ஆசையோட இருக்கக்கூடியவளை நான் எப்படி நான் நினைக்கணும், அவள் போய் என் பிள்ளைன்னு நான் எப்படி நினைக்க முடியும். அப்ப எனக்கு சுவாமின்னா நான் நினைக்கணும், அவளை சுவாமினி என்பதாகத்தானே நினைக்கணும் என்பதாக சாதிக்கிற. எல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த மாதிரியாக இந்த இடத்திலே இந்த ஒரு பெண்ணானவள் திரு தொலைவெளி மங்கலத்திலே போய் எம்பெருமானை சேவித்து விட்டு வந்த பொண்ணானவள் மிக ஆச்சரியமாக அந்த எம்பெருமான் நினைவாகவே இருக்கும்போது அவளை சாதாரண பெண்ணாக சொல்ல முடியுமோ? அவள் லக்ஷ்மி பிராட்டிக்கு சமமானவள், அவள் பூமி பிராட்டிக்கு சமமானவள். ஏன்னா நாயகியா இருக்கார், எம்பெருமானுடைய நாயகியா இருக்கார் அவர். இவள் ஒரு பிராட்டி, பிள்ளான் சாதிக்கும் போது இந்த மாதிரியா இருக்கிறவர்களை பிராட்டின்னு சாதிப்பார் பிள்ளை. இவள் ஒரு பிராட்டி, அவன் பிரான்ங்கிற மாதிரி இவள் பிராட்டி. அதனால அப்படியாக இப்படி நாம் என்ன வேண்டாமோ அதை சொல்லக்கூடிய பாசுரம் ஒன்பதாவது பாசுரம் இல்ல பத்தாவது பாசுரம், பெண்ணை கொள் நிலமா மகள் கொள் திருமகள் கொள் பிறந்தித்தாள்
என்னமாயம் கொலோ இவள் நெடுமாள் என்றே நின்று கூவுமாள். முன்னி வந்தவன் நின்றுரைந்துரையும் தொலைவில் இமங்கலம் என்னியால் வணங்கும் அவ்வூர் திருநாமம் கேட்பது சிந்தையே. இந்த பெண் இருக்கிறானே, இவளை நீங்கள் திரு தொலைவில்லி மங்கலத்திலே அழைத்துக் கொண்டு போய் எம்பெருமானை சேவை பண்ணி வைத்தீர்கள். அதிலிருந்து ஆரம்பித்து நெடுமாள் நெடுமாள் என்பதாக எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறாள் இவள். எம்பெருமான் திரு தொலைவில்லி மங்கலத்திலே எனக்கு முன்னாடியே வந்து இருக்கிறானே என்று சொல்லுகிறாள். அவன் எதற்காக தெரியுமா? நான் பிறப்பதற்கு முன்பே அவன் திரு தொலைவில்லி மங்கலத்திலே அவன் ஒரு அவதாரம் எடுத்து இருக்கிறானே. அது எதற்காக தெரியுமா? எனக்காகத்தான், பின்னாடி நான் வரப்போகிறேன் என்பதற்காகத்தான். அவன் நான் தொலைவில்லி மங்கலத்திலே வரப்போகிறேன் என்பதற்காக, என்னை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு முன்னாடியே அவன் திரு தொலைவில்லி மங்கலத்திலே வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறான் என்று நினைக்கிறாளாம். அந்த தொலைவில்லி மங்கலத்தை தன்னுடைய சிரஸ்னாலே எப்பொழுதும் சேவித்துக் கொண்டிருக்கிறாள். தொலைவில்லி மங்கலம் திருநாமத்தை தான் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் பிறர் சொல்ல கேட்க வேண்டும் என்பதற்காகவே அவள் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறார். தோழி வாயினாலே கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இத்தனை பாவத்தோடு இருக்கக்கூடிய இவளை, எம்பெருமான் பக்கலிலே இத்தனை பிரேமத்தோடு இருக்கக்கூடிய இவளை நான் என்ன சொல்வேன்? நப்பின்னை பிராட்டி என்று சொல்வேனா? பூமி பிராட்டியா? இல்ல பெரிய பிராட்டி யாரோ? இல்லை இல்லை, இவர்கள் எல்லாம் கூட இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலே இவள் என்ன, இவளை என்ன சொல்ல வேண்டும் என்றால் இவள் இவள்தான். அவர்களையெல்லாம் காட்டிலும் மிக அதிகமான பிரேமத்தை நாம் இவள் கண் நேரே பார்க்கிறோம். அவர்களுடைய பிரேமத்தை நேரே பார்த்தோமா? ஏதோ சாஸ்திரத்தில் சொல்லிதானே கேட்டிருக்கிறோம். நாம் நேரே பார்க்கும்படியாக ஒரு ஆச்சரியமான பிரேமத்தோடு இருக்கக்கூடிய இவளை பெரிய பிராட்டியார் என்றெல்லாம் சொல்வதை காட்டிலும் நமக்கு ஒரு வாழ்வு கொடுப்பதற்காக இவள் அவதாரம் செய்தவள் என்று சொல்ல வேண்டும். நமக்காக பிறந்தவள் என்று சொல்ல வேண்டும். என்ன மாயமோ, எம்பெருமான் பக்கலிலே என்ன விதமான ஒரு ஆச்சரியமான பிரேமமோ. இவருடைய பிரேமத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒரே வார்த்தை, இது பிரேமம் அல்ல, இது மாயம், ஆச்சரியம். இப்படிப்பட்ட பிரேமத்தை நாம் பார்த்திருக்க மாட்டோம். இப்படிப்பட்ட இவளை நாம் மாற்ற முடியுமோ என்பதாக இந்த பாசுரத்தினுடைய கருத்து. பெண்ணை கொள் நிலமா மகள் கொள் திருமகள் கொள் பிறந்திட்டாள். பெருமாளுடைய மூணு விராட்டிகளுடைய திருநாமத்தை சொல்லி அவர்களுடைய அவதாரமாக இருக்க வேண்டும். எப்படியானால் நாச்சியார் அப்படின்னா அவர் பூமி பிராட்டியாருடைய அவதாரம் தானே சொல்றோம். நம்ம ஆண்டாள் நாச்சியார சாதாரணமான ஆழ்வாராக சொல்லுங்க. அதுதானே நமக்கு சம்பிரதாயத்திலே காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு அவதார விசேஷமாக இருந்தால்தான் இந்த மாதிரியான ஒரு பாவம் என்பது மனசிலே வந்து ஆச்சரியமாக நிற்குமா? இல்லாட்டா நிற்காதா? இவளுடைய நாயிகா பாவத்தை வைத்து பார்த்தால் இவள் பின்னையா நப்பின்னையா இல்ல நிலமாமகளா அல்லது பெருமாமகளா அப்படின்னு அதையே நினைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற சுவாமி தேசிகனும் செய்யாள் படி அப்படின்னு ஒன்று சாதிக்கிறார். சுவாமி தேசிகனுடைய நாயிகா பாவத்தை அங்க தாய்மார் பாசுரம் அது. இந்த பெண் வந்து திருவனந்தபுரத்தில் தேவராதன் கிட்ட இவள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு வைபவத்தை பார்த்து தாயால் சொல்றார், இவள் சாட்சாத் லட்சுமி தேவி தான், பெரிய பிராட்டியார் தான். பற்பில மறந்த செய்யாள் படி காட்டி அப்பண்புடை புருவ கொடிக்கு ஓர் விலங்கா மயல் பெற்றனமே. சீதா பிராட்டியே அவதாரம் பண்ணியிருக்கார், ருக்மணி பிராட்டியே அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படிதான் சொல்லணும். அவர்களுடைய பாவம் அப்படியே இருக்கே. அசோகவனத்தில் சீதா பிராட்டி எப்படி பெருமானையே நினைத்து நினைத்து ஏங்கி கொண்டிருந்தாலும், ருக்மணி பிராட்டியானவர் எப்படி விதர்ப தேசத்திலே இருந்து கொண்டு பெருமான் வந்து எப்போது கூட்டிக் கொள்வார் கூட்டிக் கொள்வார் அப்படியே ஏங்கிக் கொண்டு கிடந்தாரோ, அந்த மாதிரிதான் இங்கே பெருமானையே நினைத்து நினைத்து ஏங்கி கொண்டிருக்கிறார். அந்த பாவம் அப்படியே இருக்கு. வெப்புடனோடொன்றி ஐந்தையில் வெவ்வின தீர் மருந்தொன்று
அற்புதமாக அமர்ந்தமை கேட்டு அருள் வேண்டி நிற்க அப்படின்னு அந்த எம்பெருமாண்டி அருள் வேண்டி நிற்க. அந்த எம்பெருமான் அருள் செய்ய மாட்டானா, எம்பெருமான் வந்து கூட்டிக் கொள்ள மாட்டானான்னு இதைத்தானே சீதா பிராட்டியார் நினைத்தார், இதைத்தானே ருக்மிணி பிராட்டியார் நினைத்தார். அதே பாவத்துல இவர் இருக்க, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் அதே நாயிகா பாவத்துல இருக்காருன்றது இவருடைய திருவினை பார்த்தா தெரியுது. மயில் மாதிரி இருக்க, மேற்கும் முகுக்கும் இதுமிதிர்க்கும் வெகு வெவ்வியிருக்கும் இப்படி எல்லாம் இருக்காரு. அப்போ பற்பில மறந்த செய்யாள் படி காட்டிய அந்த மாதிரியாக இவர் சக லட்சுமி தேவியே என்பதாக இருக்காருன்னு அந்த நாயிகா பாவத்திலே பார்க்கிறோம் இல்லையா. அந்த மாதிரியாக இங்கேயும் இப்படி பார்க்கிறார். பின்னையானோ பெண்ணை கொள் நிலமா மகள் கொள் திருமகள் கொள் பிறந்திட்டாள் என்ன மாயம் கொலோ இவள் நெடுமாள் என்றேன் என்று கூமாள். என்ன மாயமோ அப்படின்னா, இப்படி எம்பெருமான் பக்கல் உண்டான அபினிவேச வெள்ளத்திலே அழுந்தி கிடக்கிற இவள்னு அழகா சொல்ற பாருங்க. எம்பெருமான் கிட்ட இருக்கிற பிரீதி அப்படிங்கிற வெள்ளத்துல மூழ்கின்னு இருக்காளாம். இவோ வேற என்ன சொல்ல முடியும் இவளை, அபினிவேசத்திலே மூழ்கி கிடக்கிற இவள் தப்பின்னை பிராட்டியோ பூமி பிராட்டியோ பெரிய பிராட்டியோ அன்று இவள் தான் என்று சொன்னதா அமர்த்தனை. அப்புறம் சொல்ற இதெல்லாம் சொன்னா கூட போறாது, இவள் இவள் தான் சார், ஏன்னா அவளுக்கெல்லாம் மேல இருக்க அவள் சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கும். திருமாமகள் கொள் பிறந்தித்தாள் அப்படிங்கிறதையும் பொதுவா மேலோட்டமா என்ன அர்த்தம் தெரியும்னா, பெண்ணை கொள் இளமாமகள் கொள் திருமகள் கொள் பிறந்தித்தாள்னா தப்பினை பிராட்டியே பிறந்திட்டாளோ திருமகளே பிறந்திட்டாளோ அப்படின்னு அர்த்தம் தோணும். ஆனா பிள்ளை அப்படி அர்த்தம் பண்ணல. தப்பினை பிராட்டியோ பூமி பிராட்டியோ பெரிய பிராட்டியாரோ அப்படின்னு உனையும் சொல்லிட்டோம், அப்புறம் பிறந்திட்டான்னு நாலாவது ஒண்ணு இல்லை பிறந்திட்டாளோ அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவர்கள் எல்லாம் இந்த சீவி குண்டத்துல இருந்தா இவள் நமக்காக பிறந்தவள், இந்த இடத்துல நமக்காக வந்து பிறந்தவள் அப்படின்னு அன்று இவள் தான் என்று சொல்லலாம் அத்தனை இவள் இவள் தான் அப்படின்னு அவர்களுக்கும் இவள் படி அல்லாமையாலே இவள் அவர்களிலே ஒருத்தி அன்று லோகமெல்லாம் வாழ்வைக்கு இவள் தான் இப்படி ஒருத்தி பிறந்தாள் என்று சொல்லலாம் படி அவதரித்தாள் என்று சொல்லாதே பிறந்திட்டாள் என்று சொன்ன பதஸ்வாரத்திற்கும் இப்பதத்திற்கு இப்படியே தாற்பயம் கொள்கை உச்சிதம் என்று கருத்து இவள் பிள்ளை இல்லை இவள் இளமாமகள் இல்லை இவை பெரிய பிராட்டியார் இல்லை இவர் நம்மாழ்வார் அவர்களெல்லாம் காசு உயர்ந்தவர்கள் பிள்ளாவுடைய தாற்பயம் இருக்கும் இவர் நம்மாழ்வார் இவர் பராமரிசன இயக்கி இவர். அப்ப அவர்களுக்கு கூட இவளுடைய பாவம் வருமானு தெரியாதுன்னு இப்படி அவ்வளோ விசேஷமாக இருக்கார். ஏன்னா லோகம் நமக்கு இந்த விஷயத்தை நமக்கும் நாயிகா பாவத்தை கொஞ்சமாவது ஊட்டக்கூடியவன்னா அவர்கள் கிடையாது, நம்மாழ்வார் தான் ஊட்டுகிறார். நமக்கும் கொஞ்சம் அந்த அனுபவத்தை கொடுக்கறான்னா ஆழ்வார் தான் கொடுக்கிறார். அதனால லோகமெல்லாம் வாழ்கைக்கு இவள் தான் இப்படி ஒருத்தி பிறந்தாள், அவர்கள் பிறந்தால் கூட நடக்காத காரியத்தை சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி நமக்காக இந்த லோகத்திலே பிறந்து நாயிகா பாவத்திலே இருந்து நமக்கும் அதை ஓரளவு புரிய வைக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் அவர்கள் சொன்னா போறார் இவள் தான் இவள் இவள் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏவம் விதமான பிரேமாதிசயம் கண்டும் அறியோம், இந்த மாதிரியான பிரேமத்தை நாங்கள் கேள்விப்பட்டதில்லை, நாங்கள் பார்த்ததும் கிடையாது, எங்கேயுமே பார்த்து கிடையாது. லோகத்திலேயே எத்தனை பேர் பிரேமத்தோடு இருந்துருக்கா பரஸ்பரம். ஏன்னா இந்த மாதிரி போயாத அவன் திருநாமத்தையே சொல்லி அடுத்த பாட்டில் வரும் செந்தையாலும் சொல்லினாலும் செய்கையினாலும் இதை தவிர வேற கிடையாது. இது என்ன ஆச்சரியம் என்று விஸ்மிதையாய் கொண்டு என்ன ஆச்சரியம் என்ன மாயம் கொலோ அப்படிங்கிறார். எத்தனையோ ஞானத்துல மாயம் அப்படின்னா இருக்க மாதிரி பிரேமத்துல ஒரு மாயம் இருக்கு. ஆச்சரியமான ஞானம் ஆச்சரியமான பக்தி அப்படின்லாம் சொல்ற முடியும். ஆச்சரியமான பிரேமம் அப்படின்னா சுவாமி நம்மாழ்வாருக்கு திரு தொலைவில் மங்கள எம்பெருமான் கிட்ட நாயிகா பாவத்துல இருக்கக்கூடிய பிரேமம் தான் ஆச்சரியம் அப்படிங்கிறது. இதை தவிர ஆச்சரியம் எதுவும் கிடையாது. என்ன மாயம் கொலோ இவள் நெடுமாள் என்றன்றே நின்று கூமாள், நெடுமாள் என்றே நின்று கூமாள், ஓயாது நெடுமாள்னு சொல்லிட்டு இருக்க. தீர்க்கமான மால் அப்படின்னா வியாமோகத்தை உடையவரே அப்படின்னு அர்த்தம். இப்படியே நின்று கூமாள் நிரந்தரமாக தனக்கு எம்பெருமான் கிட்ட எத்தனை ஆசை இருக்கோ அத்தனை ஆசையை எம்பெருமான் தன்கிட்ட வச்சிருக்காங்க. அதனால நெடுமாள்னு பேர் வச்சிருக்காங்க பெருமான்.
மாலே மணிவண்ணான்னு ஆண்டாள் சொன்னார் இல்லையா, அது மாதிரி அவர்கள் சொன்னாலும் அழகா இருக்கும். அந்த மாதிரியாக நெடுமாள் அப்படின்னு இதையே சொல்லிட்டு இருக்காளா. நின்று கூமாள், நின்று நின்று நிரந்தரமாக நின்று கூப்பிடுகிறாள் அப்படின்னா ஆச்சரியம். என்ன ஆச்சரியம், இதையதான் சொல்லிட்டு இருக்கா நெடுமாள். நெடுமாள் அவனுக்கு அத்தனையா யாமோகம், இவள் கிட்ட யாமோகம்னா பித்து, இவள் கிட்ட அத்தனை பிரேமம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சதுன்னா, முன்னி வந்தவன் நின்றிருந்துரையும் தொலைவில் மங்களம். முன்னி வந்து இவளுக்கு முன்னாடியே அவன் வந்துட்டானே இந்த இடத்துல, எதுக்காக வந்தான் தெரியுமோ, என்னை என்னை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, எனக்காக. பின்னாடி இவள் வருவாள், அதனால் நம்ம முன்னாடி போய் காத்திருந்திருக்கலாம் என்பதற்காக, தன்னோடு சம்ஸ்லேஷிக்கைக்கு ஏற்க தான் அவதாரம் பண்ணுவதற்கு முன்னே எம்பெருமான் பல வடிவடை கொண்டு நின்று இருந்து உரைகின்ற திரு தொலைவில்லி மங்களத்தை சென்னியால் வணங்கி அப்படிங்கிற இந்த எம்பெருமான், நான் இந்த தொலைவில்லி மங்களத்தில் வரப்போதேங்கிறதுக்காக முன்னாடியே வந்துட்டானே. அயந்தமாநகரில் அமர்ந்த மையமக்காய் தேசியம் சாதிக்கிறார திருவேந்திபுரத்துல தேவநாத பெருமான் முன்னாடியே அவதாரம் பண்ணிட்டான். எதுக்காக அப்படிங்கிறதா, தேசியம் வரப்போறாங்கிறதுக்காக, பின்னாடி ஒருத்தர் வருவார் அப்படிங்கிறதுக்காக. எமக்காக பெருமாள் அவதாரம் பண்றது எல்லாமே எமக்காகங்கிற ஆழ்வார். இன்னின்ற நீர்வை இனியாம் உராமை உயிரிழிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவா. ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அவதாரம் எல்லாம் எங்களுக்காக, அர்ச்சாவதாரம் கேட்கவே வேண்டாம். எனக்கா, என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய பேரனுக்காக, எல்லாருக்காகவும் மொத்த மொத்தமாக சேர்ந்து அர்ச்சாவதா. அதனால ஐந்து மாணவர்கள் அமர்ந்தவன் எமக்காய் அப்படின்னு தேசியனா அப்படி அனுசந்தானம் பண்ணது எல்லாமே அனுசந்தானம் பண்ணும். நமக்காக தான் பெருமாள் வந்து இப்படி அவதாரம் பண்ணியிருக்கார். அது தேசியன் கிட்ட விசேஷமாக பெருமாளே பிரகாசம் பண்ற அங்க, உனக்காக நான் உனக்கு முன்னாடியே வந்திருக்கேன் பாரு, என்ன நீ பாட வேண்டாமா அப்படின்னு கேட்கிற தேசியன் கிட்ட. அந்த மாதிரியாக இவள் திருத்துறை வெளிவங்களுக்கு எம்பெருமான் வந்திருக்கிறது எனக்காக நினைக்கிறேன், எனக்கு முன்னாடியே வந்துட்டானு. அதுவும் இன்னொருத்தருக்காக செய்யறோம், என்ன பண்ணுவோம், வேற பின்னாடிதான் வருவான், அவர் வரட்டும் அப்புறம் நான் போய் செய்கிறேன் அப்படின்பா. இப்ப முன்னாடி போய் செஞ்சு என்ன பண்றது, ஆனால் அவன் எத்தனை நெடுமாளாக இருந்தா, எத்தனை ஆசை இருந்தா, அவள் வரப்போறாருங்கிறதுக்காக முன்னாடியே பெருமான் வந்து நிற்கிறான். சபரி பிராட்டி இருக்காளே, சபரி பாட்டி, அவன் ராமனுக்காக காத்துட்டே இருந்தான் 10 வருஷம். ராமன் வரப்போறான் வரப்போறாருன்னு பெருமாளுக்காக காத்து கொண்டிருக்கேன். அந்த மாதிரியாக பெருமாள் வந்து முன்னாடி அவதாரம் பண்ணி இவளுக்காக பெருமாள் காத்துருக்கா. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலையே. முன்னி வந்து அவன் நின்று இருந்து உரையும் தொலைவில்லி மங்களம் சென்னியால் வணங்கும். அந்த தொலைவில்லி மங்களத்தையே எம்பெருமானை சென்னியால் வணங்குகிற போல, அந்த தொலைவில்லி மங்களம் அப்படிங்கிற ஒரு திவ்ய க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, அதையே தலைவினாலே வழங்குறாராம். இப்படி ஆனால் நேற்றெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த சந்தேசத்திலே சுவாமி தேசிங்கும் போது தாம் ஆசீதன் பிரணம நகரியின் பக்தி நம்பரேன மூர்த்தனம் ஊரை சேவிக்கணும், பெருமாளை சேவிக்கிறது இருக்கட்டான். அந்த 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 க்ஷேத்திரத்தினுடைய திவ்ய நாமத்தை சொல்லும் போதே மனசுல பெருமாள் வந்துருவாராம். திருமாலுவின் ஜோலவரை என் பெயர் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சி நிறைய புகுந்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி. அது ஊரை சேவிக்க வேண்டாமா, ஊரை சேவிக்கும் போதே ஊரை நினைக்கும் போதே ஆச்சரியமாக இருக்க வேண்டாமா. அதனால அவ்வூர் திருநாமத்தை என்றோ கேட்பது என்று சிந்திய அனைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஊரை தான் சொல்லணும் கூட நினைக்கலையே அவள், இன்னொருத்தர் சொன்னாலும் நான் கேட்கலாம், அதே பரம போதும் அவளுக்கு. அந்த ஊரை நினைத்தல் மாத்திரம் இல்லாமல், அந்த ஊர் பெயரை சொல்லுதல் மாத்திரம் இல்லாமல், திரு தொலைவில்லி மங்களம்னு இன்னொருத்தர் சொல்லணும், சொல்லி அதை கேட்கணும் அப்படின்னு ஆசை. தோழி தன்வாயில் திரு தொலைவில்லி மங்களம் அப்படின்னு சொல்லணும், தான் சொல்லுகிறது இருக்க பிறர் சொல்ல கேட்க வேணும் என்று மனோரபிக்கிறான்னு சாட்சா சுவாமி சாதிக்கிறார். தோழி தன்வாயில் திரு தொலைவில்லி மங்களம் என்றால் இப்பிராட்டி சொல்லும் போதுள்ள மாதுரியம் பிறவாமையாலே ஊர் திருநாமத்தை சொன்னாலே அவ்வூர் என்று சொல்கிறாள். என்னையால் வணங்கும் அவ்வூர் திருநாமம் கேட்பது சிந்தையே, அந்த ஊர் திருநாமத்தை இன்னொருத்த சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஊர்னா அந்த தொலைவில்லி மங்களம், இப்போ தொலைவில்லி மங்களம்னு சொல்லாமல் அந்த ஊர்னு சொல்றாங்கன்னா அவள் சொல்லி கேட்கறது இருக்கட்டும், சொல்லணும்னா இவள் சொன்னாதான் நல்லா இருக்குமா.
திருந்தனவே அப்படின்னு சொன்னார் இல்லையா முன்னாடி, இவருடைய வாயில் எல்லாம் திருந்த இருக்கு, மொத்தம் ஆச்சரியமா இருக்கு, மதுரமாக இருக்கு. அதனால அவர்கள் சொல்லி கேட்கணும், நான் வாயால சொல்லணும் எல்லாம் ஆசைப்படுறாள் என்பதாக. இதுதான் இவருடைய சிந்தையே, இவருடைய மனசுல இவருடைய ஆசையெல்லாம் அந்த தொலைவில் மங்களம் திருநாமத்தை அவர்கள் சொல்லி தான் கேட்க வேண்டும் என்பதுதான். அவ்வூர் திருநாமத்தை என்றோ கேட்பது என்று சிந்தியா நிற்கும், இப்படி எம்பெருமான் பக்கல் உண்டான அப்படின்னு இவளுக்கு இதுதான். நீங்கள் இவளை திருத்தொலைவில்லி மங்களத்திலே கொண்டு போக்க அன்று தொடங்கி அவளுடைய நிர்வதிகமான ஆசிரிய வாத்தல்யாதி குணங்களையே சொல்லி கூப்பிட்டு நெடுமான் சொல்லக்கூடியனால அந்த வாத்தல்யாதி குணங்களையே சொல்லி கூட்டிக் கொண்டு இவள் இப்படியே இருக்கிறாளே, அவன் திருநாமத்தை சொல்லுகிறாள், அவன் திருநாமத்தை சொல்லி கேட்க வேண்டும் என்கிறாள். இப்படிப்பட்ட இவள் பெரிய விராட்டியாரிலையும் மிஞ்சி இருக்கிறார். அதனாலே இது என்ன ஆச்சரியம், இப்படி அபினிவிஷ்டையான இவளை என்னாலும் நிவர்த்திப்பிக்க முடியாது என்று சொல்லி முடிக்கிறாள். முடிச்சுக்கிறார் பிள்ளான் இதான் கடைசி பாட்டு. அதனால தோழியார் வந்து தோழிமார்கள்லாம் வந்து இதோட முடிச்சுட்டாங்க, அவ்வூர் திருநாமம் கேட்பது சிந்தையே அப்படின்னு இருக்க வேண்டியனால. இதெல்லாம் இவளுக்கு இப்படிப்பட்ட அவஸ்தையெல்லாம் உங்களாலதான் வந்தது, நீங்கள் தானே திரு தொலைவில் இவங்களுக்கு அழைத்து கொண்டு போனீர்கள், அதனாலே என்னால் இவளை நிவர்த்திப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விடுத்து விட்டார். இவட இந்த திருவாய்மொழியிலே இந்த நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அனுபவித்த பிரகாரத்தை ஆச்சரியமாக நாம் கேட்டோம். இதுதான் பெண்ணைகள் நிலமாவுகளுக்குள் திருமகள்குள் என்று சொல்லுவதெல்லாம் அந்த பெண் கிட்ட தாயாருக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்தி விசேஷம், அது அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்பதாக சுவாமி தேசிகனுடைய ஒரு ஆச்சரியமான வார்த்தைகளையும் நாம் இப்போ பார்த்தோம். பார்த்து அடுத்த பாசுரம் பலச்சுருதி. சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாயன்றடைந்த வன்குருகூரவன் சடகோபன் முந்தை ஆயிரத்துள்ளிவை தொலைவில்லி மங்களத்தை சொன்ன செந்தமிழ் பத்தும் வல்லார் அடிமை செய்வாறு திருமாலுக்கே. சுவாமி நம்மாழ்வாரானவர் தன்னுடைய சிந்தையினாலும் சொல்லினாலும் செய்கையினாலும் தொலைவில்லி மங்களத்தில் இருக்கக்கூடிய தேவபிரானியே தந்தை என்றும் தாய் என்றும் அடைந்து நிற்கிறவர். இப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் அருள் செய்த இந்த திருவாய்மொழியிலே தொலைவில்லி மங்களத்தைச் சேர்ந்த இந்த செந்தமிழ் பத்து இதை யார் வல்லார்களோ அவர்கள் திருமாலுக்கே அடிமை செய்வார்கள் என்பதாக, சகல விதமான கைங்கரிய செல்வத்தையும் பெறுவார்கள் என்பதாக பலன் சாதித்தார். இங்கே ஆச்சரியமாக சிந்தையாலும் சொல்லினாலும் செய்கையாலும் தேவபிரானே தொலைவில்லி மங்கலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தேவபிரான் இங்கே பார்க்குறவங்கள நம்ம பல இடத்துல பார்த்துக்கோம், வாயால் இருந்தால் எம்பெருமானுடைய திருநாமம் தவிர வேற கிடையாது, சாதாரண கேட்கணும்னா எம்பெருமான் திருநாமம் தவிர வேற கிடையாது, இப்படியாக மனசாலையும் அந்த எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதாக இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதனால கரணத்திரயம்னு சொல்லக்கூடிய மூன்றாலும் தேவபிரானியே தந்தை தாய் என்று அடைந்த, தேவபிரான் தான் தந்தை தேவபிரான் தான் தாய் என்பதாக அடைந்தவன். இந்த பாசுரத்தில் இந்த வரிய விஷயங்கள் தான் சுவாமி தேசிய காரணத்தில் எனக்கு தந்தையும் தாயும் வேற யாரும் கிடையாது, தேவவீரான் தான் தந்தையும் தாயும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இதுதான் மொத்தத்தோட பரம தாற்பயம். இந்த திருவாயுமனுடைய பரம தாற்பயம் என்ன கேட்டா, நமக்கு சரீர பந்துக்களாக வந்திருக்கிற மாதா பிதாக்கள் எல்லாம் இருக்கட்டும், எம்பெருமான் தான் மாதா, எம்பெருமான் தான் பிதா, சகல விதமான பந்துவும் எம்பெருமான் தான் அப்படிங்கிறத சொல்றார். அதனால கர்ம பிரயுக்தமான சாரீர பந்துகளை எல்லாம் விட்டுவிட்டு எம்பெருமானையே தந்தை தாய் என்று அடைந்தவர் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இங்க அங்க எப்படியானா சுமேவ மாதா பிதா சுமேவ அப்படின்னு சொல்றாலும், எப்படியானாலும் ஸ்ரீமத் பாகவதத்தில் அவள் பிதா இல்லை அவள் மாதாவாக மாட்டார், எம்பெருமானோடு யார் சேர்த்து வைக்கிறாரோ அவர் தான் மாதா, எம்பெருமானோடு யார் சேர்த்து வைக்கிறாரோ அவர் தான் பிதா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. பிதா நசியா ஜனனி நசாத்யா என்பதாக வரும். அந்த மாதிரியாக எம்பெருமான் தான் பிதா, எம்பெருமான் தான் மாதா, அவரோடு சேர்த்து வைக்கிறவளந்தான் அவ பிதா மாதா சார் அப்படின்னாட்டா வெறும் சாரியமான ஒரு பந்துத்வம் தவிர வேற எதுவும் வராது என்பதாக அர்த்தம்.
இதுதான் இதனுடைய பரம தாத்பரியம். அப்படி எம்பெருமானியே தந்தை தாய் என்றார் இந்தவர் யாருன்னு கேட்டா நம்மாழ்வார். பண்குருகூரவன் சடகோபன், பண்குருகூரவர் சடகோபன். இது ஒரு அழகான வார்த்தை. இது வரைக்கும் சுவாமி நம்மாழ்வார் அவர் செய்த ஒரு பண்குருகூர் சடகோபன் அப்படின்னு தான் சொல்லுவார். திருக்குருகூர்னு எம்பெருமானுடைய அத அந்த திவ்ய தேசத்தினுடைய நாமத்தை சொல்வார், சடகோபன் அப்படின்னு சொல்லுவார். திருக்குருகூர் அப்படின்னா அது அம்மாழ்வாருக்கு அதுல ரொம்ப பெருமை. ஏன்னா அந்த ஆச்சரியமான கஷேத்திரம் நல்லார் நவில் குருகூர் நகரான் அப்படிங்கிறார். நான் திருக்குருகூர் நகரான் அப்படிங்கிற வேற ஒண்ணும் வேண்டாம், குருகூர் நகரான்ங்கிறது தான் போறோம். உங்களுக்கு குருகூர் அப்படின்னா என்னன்னு கேட்டா நல்லார் நவில், நல்லவர்களை கேட்டு பாருங்க குருகூர்னா என்னன்னு சொல்லுவாங்க. அப்படி தன்னுடைய ஊரை சொல்லி அந்த ஊரை சேர்ந்தவர் குருகூர் திருக்குருகூர் நகரான் என்பதாக சொல்லிட்டு இருந்த ஆழ்வார் இந்த பாட்டில் என்ன சொல்றாரு கேட்டானா, பண் குருகூரவர் சடகோபன் அப்படிங்கிற, அதாவது திருக்குருகூர்ல இருக்கக்கூடிய சீவைஷ்ணவர்கள் இருக்கா இல்லையோ அவர்களுடைய சடகோபன் இருக்கும், அவர்களுக்கு சொந்தமான சடகோபன். ஆழ்வார் திருநகரிலே இருக்கக்கூடிய சீவைஷ்ணவர்கள் அந்த சீவைஷ்ணவர்களுக்கு பந்துவாக இருக்கக்கூடிய சடகோபன் என்பதாக அர்த்தம். இதனால என்ன கேட்டா இதை அடிப்படையா வச்சுதான், இந்த பாட்டை அடிப்படையா வச்சுதான் மாதா பிதா யுவத்தய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். அதாவது மாதா பிதா எல்லாமே நம்மாழ்வார் தான் நமக்கெல்லாம் அப்படின்னு ஆள வந்தார் சாதிக்கிறார். தரைப்போட்டும் சொல்லிட மதன்வயானாம், எனக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் எல்லாருக்குமே சுவாமி நம்மாழ்வார் தான், மாதா சுவாமி நம்மாழ்வார் தான், பிதா எல்லாம். அப்ப நம்மாழ்வார் யார் அப்படின்னு கேட்டான்னா அன்னைக்கு ஆழ்வார் திருநகரில் சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணும்போது அந்த நம்மாழ்வாரோட கூட இருந்தவர்கள் மதுர கவிகள் முதலானவர்கள் அநேகம் பக்தர்கள் இருந்தார்கள் இல்லையா, அவர்களெல்லாம் என்ன பண்ணார்களாம், எம்பெருமானே மாதா எம்பெருமானே பிதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சுட்டு இவர்தான் ஆழ்வார் தான் எனக்கு மாதா, ஆழ்வார் தான் எனக்கு பிதா அப்படின்னு அதே அவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே அப்படின்னு சாதிக்கிறன்னா, எனக்கு அன்னையார் எனக்கு அத்தனா இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் அப்படின்னு மதுரை கவிகள் சாதிக்கிறார் இல்லையா. அதனால் நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னா தேவபிராணியே தந்தை தாய் என்று அடைந்தவர், ஆனா திருக்குருகூர்ல இருக்கக்கூடிய சீவிஷ்ணவர்கள்லாம் என்ன, ஆழ்வார் சீவிஷ்ணவர்கள்லாம் என்னன்னு கேட்டார், சுவாமி நம்மாழ்வாரியே தன்னுடைய தந்தை என்றும் தாய் என்றும் அடைந்துள்ளார். அதுக்கப்புறம் ஆள வந்தார் என்ன சாதித்தார் அப்படின்னு கேட்டனா, எனக்கு மட்டும் இல்ல என்னுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் மொத்த பேருக்குமே தந்தை தாயாக இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார் தான் அப்படின்னார். குருபரும் செல்வமும் தந்தையும் தாயும் அப்படிங்கிற எல்லாமே சுவாமி நம்மாழ்வார் தான் அப்படின்னு இருக்காரு எல்லாருமே. அப்போ எம்பெருமா அப்போ சுவாமி நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னு கேட்டானா, நான் எம்பெருமானை எப்படி நினைக்கிறேனோ அந்த மாதிரி என்னை நினைக்கிறவர்கள் இந்த ஊருக்காரர்கள். அப்ப எம்பெருமானை பத்தி யார் எம்பெருமான் யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய தாய் என்னுடைய தந்தை எங்க அப்பா எங்க அம்மா அப்படின்னு சொல்லுவோம். நம்மளாம் கோயில் பெருமாள் என்ன சொல்றோம் அப்படின்னா எங்க ஊர் பெருமாள் அப்படின்னு தான் சொல்றான். யார் வேணா கணிப்போம், எங்க ஊர் பெருமாளுக்கு சமம் எந்த ஊர் பெருமாளும் கிடையாது அப்படின்வா. ஏன்னா அந்த ஊர் பெருமாளை அப்படி ஒரு அபிமானத்தோடு கூட மாதா பிதா அபிமானம் தான், ஏன்னா மாதா பிதாவை தான் நம்ம அப்படி சொல்றோம் லோகத்துல எத்தனையோ இருக்கட்டும். ஆனா அம்மா அப்பான்னு வச்சுக்கோம், எங்க அம்மா எங்க அப்பா அவர் நூத்தர் கிடையாது, உங்க அம்மா உங்க அப்பா வேற, எங்க அம்மா எங்க அப்பா வேற, மற்றபடினா எந்த உறவு வேணாலும் எப்படி வேணா சொல்லிக்கோ. ஆனா எங்க அம்மா எங்க அப்பானா அவர் எனக்கு மட்டும்தான், உங்க அம்மா உங்க அப்பானா உனக்கு மட்டும்தான், அந்த மாதிரியா எங்க ஊர் பெருமாள் அப்படின்னு சொல்லும்போது எங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அது, உங்க ஊர் பெருமாள்னா அது உங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியா, உங்க தாய் தந்தை அப்படின்னு சொல்ற மாதிரியா. சுவாமி நம்மாழ்வார் தேவபிராணியே அப்படின்னு திரு தொலைவில் இவங்கள தேவபிராணியே தந்தை தாய் என்று அடைந்தவராக இருக்கார். அந்த திருக்குருகூர்ல இருக்கிறவர்கள்லாம் என்ன பண்றாங்க கேட்டானா, சுவாமி நம்மாழ்வாரையே தந்தை தாய் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு, அலங்காரம் சாதித்தார் அப்படின்னும். அப்ப நமக்கெல்லாம் தந்தை தாய் என்று இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார் அப்படின்னு அதை மனசுல வச்சுட்டுதான் வன்குருகூரவர் சடகோபன், அந்த திருக்குருகூர் நகரத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அவர்களுக்கு சொந்தமான சடகோபன் அப்படின்னு அர்த்தம், அவர்களுக்கு தந்தை தாயான சடகோபன் அர்த்தம். இதை வச்சுட்டுதான் இந்த மாதா பிதாங்கிற தனியன் ஆடவந்தார் அவர்களுக்கு தனியனானது வந்தது. இவை
தொலைவில்லி மங்களத்தை சொன்ன, இது ஒரு 1000 பாசுரம், அதுவும் முந்தைய 1000 பாசுரம் அப்படின்னு. முந்தைன்னா அனாதியாக இருக்கக்கூடிய வேதத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய 1000 பாசுரம் என்பதாக அர்த்தம். வாங் மனக்காய விற்பிகளாலே தேவ விரானையே தந்தை தாயென்று அடைந்த குருகூர் சடகோபன் சொன்ன, சகல வேத சாரபூதமான 1000 திருவாய்மொழியிலும் சாரபூதமான இத்திருவாய்மொழி. முந்தைய 1000 வேதம் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக சகல வேத சாரபூதமான 1000. முந்தைய 1000 இவை தொலைவில்லி மங்களத்தை சொன்ன, அனாதியாயிருக்கிற வேதத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறதான இந்த திருவாய்மொழி 1000. அந்த 1000 தொலைவில்லி மங்களத்தை சொன்ன செந்தமிழ் பத்தும், இந்த பத்து இருக்கோ அதுல சாரத்துக்கும் சார்பா இருக்கும். வேதத்துக்கெல்லாம் சாரம் எது அப்படின்னு கேட்டா திருவாய்மொழிக்கு, திருவாய்மொழிக்கெல்லாம் சாரம் எது அப்படின்னா தொலைவில்லி மங்களம் 10 பாட்டு அப்படின்னு சொல்ற மாதிரியாக பரம சாரமாக எம்பெருமானே நமக்கு சகலவித பந்து அப்படிங்கிற ஒரு பரம அர்த்தத்தை நமக்கு காண்பிப்பதாக இருக்கான். மற்ற பேருக்கு பந்துத்துவம் கொண்டாடவே வேண்டாம், நமக்கு அவளுக்கும் உறவே கிடையாது. உறவு இத்தனை என நின்ற அப்படிங்கிறார், உறவு பொத்தார் என நின்ற அப்படிங்கிறார். எம்பெருமான் தான் பந்து. அப்போ அந்த திருவாய்மொழியிலும் சாரபூதமான இத்திருவாய்மொழியை வல்லார் அப்படின்னு, செந்தமிழ் பத்தும் வல்லார், அதெல்லாம் செந்தமிழ் அப்படின்னு போட்டிருக்க. செவ்விய தமிழ் அர்த்தப்பிரகாசத்தாலே அத்தியந்த ரிஜுவான இந்த 10 வார்த்தையும் அபியசித்தவர்கள் என்ன பலன், அடிமை செய்வார் திருமாலுக்கே, எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அபிமத சர்வசேஷ விருத்தியும் பண்ணுவார் என்கிறார் பெருமாள் அப்படின்னு சொல்லி. அதனால பெருமாளுக்கும் பிராட்டியுமாக லட்சுமி பதிக்காக அவர் அடிமை செய்வார்கள், சகலவித கைங்கரியங்களையும் செய்யப்பெறுவார்கள் என்பதாக பரம தாத்பரியம். இந்த ரீதியிலே எம்பெருமானே நமக்கு சகலவித பந்துவாக இருக்கிறபடியால் லௌகிகத்திலே இருக்கக்கூடிய பந்துக்களை கூட நாம் சாதாரணமாக நினைத்து அவர்களையும் விட்டுவிட்டு எம்பெருமானை அடைவது நமக்கு பிராப்தம். அதற்கப்புறம் அவர்களும் பரம பாகவதர்களாக அப்படிப்பட்ட எம்பெருமானோடு நம்மை சேர்ப்பவர்களாக இருந்தால் அப்போ பாகவதர்கள் என்கிற முறையிலே நமக்கு பாகவதர்களான மாதா பிதாக்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்கிற முறையிலே சகல விதமான கௌரவத்தையும் நாம் செய்யலாம். அது இல்லாமல் போனால் அப்பொழுது எம்பெருமானையே மாதா பிதாவாக நாம் நினைத்து இருக்க வேண்டும். இருக்க வேண்டும்ங்கிறது இல்லை, இப்படி பண்ணக்கூடியவன் எம்பெருமான்ங்கிறது தான். விகடயதி அப்படிப்பட்ட ஒரு பிரேம அசிசயம் உடையவன், நான் இருக்கேன்டா உனக்கு அம்மா, நான் இருக்கேன்டா உனக்கு அப்பான்னு காமிக்கிறான் எம்பெருமான். நான் இருக்கச்சு நீ எங்க போறாங்க, உனக்கு சகலமும் நான் இருக்கச்ச நீ எதுக்கு இன்னொருத்தர் பார்க்கணும் என்பதாக எம்பெருமானே காண்பிக்கிறான். இது வேதமே சொல்ற ரகசியம், சகலவித பந்துவாக நாராயணன் இருக்கான் அப்படின்னு வேதம். பிதா மாதாவாக பந்துகு பிராதா நிவாசாக சரணம் சுகிருத்துங்கிறது வேதம் நாராயணன் பத்தி சொல்லச்ச. சங்காச்சக்கிராதிக்கிரிதசுரதையா சிந்துசாயித்வபூம்னா தத்வச்சோதாரபாவாத் அருணசரசிஜாக்ஷத்வசிஹ்னேன தேவஹா தேவீபிஹ் சேவ்யபாவாத் அதிசுலபதையா ஸ்வேஷு அதிஸ்னிக்தபாவாத் பந்துப்ரே ஸ்வான் முராரிர் விகடயதி ஹதாத் இத்யவோதச்சதாரிஹி. இன்னைக்கு பாட்டு பாசுரத்தில் 10வது பாசுரத்தில் சேஷு அதிஸ்னிக்த பாவாத் அப்படின்னு நெடுமாள் அப்படின்னு சொன்னார்ல, நெடுமாள் என்றே கூமாள், நெடுமாள்னா ரொம்பவும் ஸ்நேகத்தை உடையவன், அந்த நெடுனா தீர்க்க மாள்னா ஸ்நேகத்தை உடையவன், தீர்க்கமான பிரேமத்தை உடையவன் பக்தர்கள் கிட்ட அப்படின்றக்கச்ச. தீர்க்கமான பிரேமத்தை பக்தர்கள் கிட்ட வச்சிருக்கான்னா அவன் பக்தர்களுக்கு அவனை தவிர வேற பந்து இருக்க முடியாது. அதனால எம்பெருமானானவன் தன்னிடம் ஆசையை காண்பித்து தேவையில்லாத பந்துக்களும் வந்து நம்மை பிரிப்பான் என்பது அவனுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு குணம். அதனால்தான் எம்பெருமான் பிரபதன சுலபன், அவனைத்தான் நான் பிரபத்தி அடைய வேண்டும் என்பதாக இந்த ஆராம்பத்திலே இங்கே சாதித்துக் கொண்டு வருகிறேன். கட்டாசம் பதம் போட்டுக்கிறேன், பலாத்காரமா செய்வான் அதெல்லாம் நம்ம வேண்டாம் அப்படின்லாம் நினைச்சா கூட பிரகலாதன் இருக்கார் இல்லையா, பிரகலாதனுடைய பிதாவாசை நினைக்கிறோம், பிரகலாதனுக்கு வேண்டாதெல்லாம் செஞ்சான். சாஸ்திர ரீதியினாலே அந்த கிரண்டை கிட்ட கொடுக்குற மௌர கௌரவத்தை பிரகலாதன் கொடுத்துருக்கான். ஆனா அவன் பரம நாஸ்திகனா இருந்தான். பிரகலாதர் பொறுத்த வரைக்கும் மாதா பிதா எல்லாமே சுவாமி சிம்மன் தான், சிம்மன் தான் மொத்தம், ஏன்னா அவர் அப்பா, அப்பாங்கிற மரியாதை மட்டும்தான் அவருக்கு. எம்பெருமான் தான் பிதாவும் மாதாவும் எல்லாமா இருக்கார். அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா,
அந்த பிரகலாதனை தூக்கி தன்னுடைய மடியில வச்சிருந்து பிரகலாதனுடைய தலையில மெதுவா தடவி கொடுத்து லட்சுமி நரசிம்ம பெருமாள் பார்த்தா யாருக்குமே அனுகிரகம் கிடையாது. ந பிரம்மணோ நது பவஸ்ய நவை ரமாயா, பிரம்மாவே தள்ளி நிக்கிற, 10 அடி தள்ளி நிக்கிற, சிவன் 15 அடி தள்ளி நிக்கிற, கிட்ட வரத்துக்கு பயப்படுறான். ஆனா குழந்தைய கூட்டு மடியில வச்சு கொஞ்சர லட்சுமி நரசிம்ம பெருமாள் அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு இவாதான். அந்த குழந்தை சொல்றது பிரகலாதன் சொல்ற, அப்பாவை பார்த்தா பயமா இருக்கு, அம்மாவை பார்த்தா பயமா இருக்கு விஷ்ணு. அப்படியாக பிரகலாதன் போலே தன்னுடைய மாதா பிதாக்கள் இருக்கச்சியும் நிசிம்மன் தான் சக்கரவீதமான பந்துவாக, பந்து கிரஸ்த ஜந்தோகம் சுவாமி தேசியம் சாதிக்கிற நிசிம்மனைத்தான். அப்படியாக பிரகலாதன் நடத்தி காண்பித்த முறையிலே எம்பெருமானவன் தன்னிடம் ஆசி காண்பித்து பிராகிருத்தமான பந்துக்களிடமிருந்து நம்மை பிரித்து தன்னிடத்திலே கூட்டிக் கொள்வான் என்பதாக கத்தாது. இந்த பலாத்காரமா எம்பெருமான் செய்வானா, பலாத்காரனா இந்த அத்தனை ஆசி கொடுப்பான் எம்பெருமான் என்பதாக இதனுடைய தாத்பரியம். இத்தியவோச்சாரிகி என்பதாக சுவாமி நம்மாழ்வார் இங்கே சாதித்தருளினார் என்பது இந்த திருவாய்மொழியினுடைய சாரத்தை நாம் இங்கே பார்த்தோம். இதுக்கு அடுத்த திருவாய்மொழி, மாலுக்கு மைய மணந்த மணானர்க்கு நீலக்கரு நில மேகனியாயர்க்கு கோலச் செந்தாமரை கண்ணர்க்கு என் பொங்கலர் ஏலக்குழலி இழந்தது சங்கே என்பதாக இங்கேயும் ஒரு பெண் பிள்ளையினுடைய ஒரு பிராட்டியினுடைய சரித்திரத்தை அழகாக நாம் அனுபவிக்கப் போகிறோம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளின் சரணம்.